हलो फ्रेंड्स एला बैक नवो बैक BS6 अप्डेट पड़ी अदारे अको विलय अधिकरीचर और सब नीएस अप्डेट विलय अधिकरीो नाम मरबड़ी बैको विलय अधिकरीचर इोरी यमह नो सब बैक स्कूटरों विलय मरबड़ी अधिकरीचर बैक विलय अधिकरीचर पाकल मोदल बैक यमह नोवे ஃபேமஸ் ஆன R15 வெர்ஷன் 3 இதுல ரேசிங் ப்ளூ அப்படிங்கற ஒரு கலரோட எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 145900 ரூபாய் இந்த விலை அதிகரிப்புக்கு பிறகு இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 146900 ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க அதே R15 வெர்ஷன் 3 தண்டர் கிரே கலரோட எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 145300 ரூபாய் இப்போ 500 ரூபாய் அதிகப்படுத்தி 145800 ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு அதே R15 வெர்ஷன் 3 டார்க் நைட் கலரோட எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 147300 ரூபாய் இந்த விலை அதிகரிப்புக்கு பிறகு இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை 147900 ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட 600 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க அடுத்து FZ வெர்ஷன் 3 இதோட எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 99200 ரூபாய் இந்த விலை அதிகரிப்புக்கு பிறகு இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை 99700 ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க இதிலேயே FZS வெர்ஷன் 3 இருக்கு இதோட எக்ஸ்ஷோரூம் விலை அதிகபட்சமா 102700 ரூபாயில இருந்து தொடங்குது இந்த விலை அதிகரிப்புக்கு பிறகு அந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை 103200 ரூபாய் கிட்ட வரும் கிட்டத்தட்ட 500 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க அடுத்ததா MT15 இதோட எக்ஸ்ஷோரூம் விலை 139400 ரூபாய் இப்போ 500 ரூபாய் அதிகப்படுத்தி 139900 ரூபாய் அதிகரிச்சிருக்கு கடைசியா பாக்க போறது ரேசட்டார் 125 ஸ்கூட்டர் இதோட எக்ஸ்ஷோரூம் விலை 69730 ரூபாய் இப்போ 800 ரூபாய் அதிகப்படுத்தி 70530 ரூபாய் விலை உயர்த்தி இருக்காங்க கிட்டத்தட்ட யமஹா நிறுவனம் அவங்களோட 150 சிசி பைக்குகளோட விலையை அதிகரிச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்த பைக்குகள் மற்றும் இந்த ஸ்கூட்டர்களோட விலையை தான் அதிகரிச்சிருக்காங்க மற்ற பைக்குகள் மற்றும் மற்ற ஸ்கூட்டர்களோட விலையை அதிகரிக்கல அதே மாதிரி யமஹா நிறுவனத்தோட டீலர்ஷிப் மற்றும் வொர்க்ஷாப் ஒரு சில இடங்கள்ல ஓபன் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அதாவது எந்தெந்த ஊருக்கு ஆரஞ்சு ஜோன் மற்றும் கிரீன் ஜோன் கொடுத்திருக்காங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் மறுபடியும் யமஹா நிறுவனம் ஓபன் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அப்படி ஓபன் பண்ற யமஹா ஷோரூம்ல சேஃப்டி கண்டிப்பா இருக்கும் சோ நீங்க அந்த ஷோரூம் போறீங்கனா சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பா மெயின்டெய்ன் பண்ணனும் குறிப்பா அந்த ஷோரூம்க்கு போற ஸ்டாஃபா இருக்கட்டும் இல்ல கஸ்டமரா இருக்கட்டும் எல்லாரையுமே தெர்மல் ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க யமஹா நிறுவனத்தோட இந்த விலை அதிகரிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் நன்றி